கேபிடிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராமுக்கு நிறைய கிளிக் கொடுக்குறீங்க. ஏன்னா பல வருஷமாக காத்திருந்து தேடி 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 கடைசியாக கண்டுபிடிச்சிட்டேன். பெரிய பொக்கிஷம். யாருன்னு நினைக்கிறீங்க? என்னோட செல்ல பாப்பா, கண்ணே பாப்பா, பேபி ராணி. எவ்வளோ நாளாக தேடினா தெரியுமா? இவ அட்ரஸை கண்டுபிடிக்க முடியல, ஃபோன் நம்பர் கண்டுபிடிக்க முடியல. ஆக்சுவலாக கேபிடிவியில் இருக்கக்கூடிய நிறைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்போ பேபி ராணி இன்டர்வியூ பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நானும் வலை போட்டு தேடி தேடி, ஆனால் உண்மையிலே மாஸ்டர் பிரபாகருக்கு தான் ஐ வாண்ட் டு தேங்க். அண்ட் ப்ளஸ் உங்களை யாரோ இன்னொரு சேனல் இன்டர்வியூ பண்ணாங்க இல்லையா, அவருக்கும் ஒரு நியூஸ் மிக்ஸ் டிவி, நியூஸ் மிக்ஸ் டிவி சார், உங்களுக்கும் பெரிய நன்றி. ஏன்னா உங்களால் தான் இன்றைக்கி என்னுடைய அன்பு, அதாவது சிஸ்டர்னு சொல்கிறதா ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதா என் குழந்தைன்னு சொல்கிறதான்னு தெரியல. ஏன்னா என்னை விட நிறைய வயசு சின்னவ தான். அண்டு நீங்களாம் குழந்தை தெய்வம் படத்தை திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சீன் இருக்கும், போட் கிளப்பில் பாலை தள்ளி 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 போட்டு போய் தண்ணிக்குள்ளே விழுவான். ஸோ அந்த ஷூட் எடுக்கும்போது நாங்கள்லாம் அங்கே பக்கத்தில் இருக்கோம், ஒரே பயம், எப்படி தண்ணிக்குள்ளே போட்டு எப்படி, இன்னும் மூணு நாலு பேர் தண்ணிக்குள்ளே நிற்கிறாங்க, விழுந்த உடனே தொப்புன்னு தூக்கிறதுக்கு கரெக்டாக தூக்க மாட்டானா என்ன இருது, இல்லையா சின்ன குழந்தை தானே. ஸோ ரொம்ப அந்த பண்ண படங்கள் எல்லாம், அதாவது கண்ணே பாப்பா, அந்த இது லாட்ரி சீட் என்ன படம், அதான் கண்ணே பாப்பா, கண்ணே பாப்பா, அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்காக சூப்பர் படம், சித்தி பேசுந்த. நீ லே தமிழ் சொல்லி தெலுங்குல இருக்க இல்ல இல்ல இல்ல, நீங்க தான் அதுல இல்ல இல்ல, நான் இருக்கேன் அந்த ஒரு குழந்தை சாங்ல வந்து அழும்போது ஆப்போசிட்ல ஒரு குழந்தை உட்காந்து தமிழ்ல ஷக்கீலா. ஆமா ஆமா, லேத்த மனசுல வந்து நான் இல்லக்கா. நீ குழந்தை தெய்வம் கூட குட்டி குழந்தையா இருந்து நான் வளர்றது நீ தான், அதுலதான் பால் தள்ளி தள்ளி போய் அதுல வந்து பால் தண்ணியில விழும், ஜெய்சங்கர் வந்து தூக்குவாரு வெளியில. அந்த அம்மா வந்து நீ ரொம்ப எப்படி தெரியும், நீ அம்மா தூண்டு ரெண்டரை மூணு வயசு. ஆமா ஆமா, எனக்கு நிஜமாவே தெரியும். இத்தனை படம்னா அம்மா சொன்னாங்க, எந்த படம்னு எனக்கு நல்லாவே தெரியல. நிஜமாவாக்கா நிறைய படத்துல வந்து இந்த மெசேஜ் எல்லாம் வச்சிருக்காங்களே, ஓ நான் இந்த படத்துல இருக்கேன்னு அப்போதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் சொல்லும் போது கூட இருந்திருப்பேன் தெரியல. ஆனால் எனக்கு நேஷனல் அவார்டு வரும்போது எனக்கு அப்படியே வயசு எட்டுக்கு மேலே ஆயிடுச்சு, எட்டு ஒம்பது. ஆனால் உனக்கு அதை விட சின்ன வயசில் நேஷனல் அவார்டு, ஃபோர் இயர்ஸ், ஃபோர் இயர்ஸ். அது எந்த படத்துக்கு கொடுத்தாங்க? குழந்தைக்காக, தமிழ் படத்துக்கு தான் ஃபோர் இயர்ஸ். 1964 நேஷனல் அவார்டு. நீங்கள் உங்களுக்காக நான் ஒரு இது, நீங்கள் போய் எனக்கு இந்த அவார்டு கொடுத்துதான் சொல்லிங்களாமே. அப்புறமா அந்த நியூஸ் நான் அப்புறமா யாரோ சொன்னாங்க, நான் சின்ன வயசுல இருக்கும்போது நீ அது கேட்காமயே வாங்கிட்டு வந்த, அவங்களுக்கு வேணும்ன்ட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆமா, ஏன்னா மூணு படம் அந்த தடவை, மூணு படத்துக்கு நாமினேட் பண்ணி ஒன்னு கூட கொடுக்கலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. எனிவே என் வாழ்க்கை எப்பவுமே போராட்டம் தான்டா. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் முதல்ல வந்து இவங்க ஹஸ்பண்ட் மிஸ்டர் சாம்பசிவம் சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் இவளுக்கு ஃபோன் பண்ண போது இங்கே ஒரு கல்யாணத்துக்காக ஹைதராபாத் வந்தேன். ஸோ ராணிக்கு ஃபோன் பண்ணி உன்னை மீட் பண்ணுண்டா, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து இவளை மீட் பண்ணிவிட்டு சாயங்காலம் ஃப்ளைட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் அப்புறம் வர முடியலன்னா தப்பாக போயிடுமேன்ட்டு நான் ஃப்ளைட்டில் லேண்ட் ஆன உடனே ஃபோன் பண்ணேன். எனக்கும் கொழுப்பு தானே, அவங்களுக்கும் வேலை இருக்கு, நான் யோசிச்சிருக்கணும் இல்லை. நான் என்னமோ நான் பெரிய அள்ளி தர்பார் ராணி மாதிரியே நான் ஃபோன் பண்ணணும் வருவாங்கங்கிற மாதிரி நானும் பண்ணிட்டேன். அப்புறம் சொன்னாக்கா நாங்கள்லாம் ஆர்ஆர்ஆர் போகிறோம்க்கா ஃபேமிலியோட அப்படின்னு பக்குன்னுச்சு. ஆஹா சரி, நம்ம ஒன்றும் சொல்ல சரிடா சரிடா பரவாயில்லடா, இன்னொரு தடவை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு என்னை நானே கூட்டிக்கிட்டேன். நான் அறிவு பார், இவ்வளோ தூரம் வந்து மிஸ் பண்ணிட்டே பார்க்குறத அப்படின்னு சொல்லி இருந்தாலும் பார்த்துடலாம், ஈவினிங்காவது முடிஞ்சு அவங்கள மீட் பண்ணிவிட்டு ஏர்போர்ட் போகலாம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு ஃபோன் வந்தது, இல்லை எங்கள் வீட்டுக்கார் சொல்லிட்டார். என்ன சொன்னார் சொல்லுங்கள். பரவாயில்ல, அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்க,
ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்டில் இறங்க உடனே அக்கா உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க, நம்ம அங்கே தான் போனோம். ஆறாறு அப்புறமா பார்க்கலாம், நெக்ஸ்ட் டே யூடியூப் கோதே. இல்லை இப்போ அவர்கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கியிருக்கேன் சார், கண்டிப்பாக ஆறாறு கூப்பிட்டு போயிடுங்க சார் அப்படின்னு சொல்லி. இன்னொரு பெரிய பிளெஸிங்ஸ் என்னன்னா, இவளுக்கு 17 வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க, 3 குழந்தைங்க. சொல்லுங்க உங்கள் குழந்தைங்களை பற்றி ஆடியன்ஸ்க்கு. 2 பையன் 1 பாப்பா, எல்லாரும் செட்டில். எல்லாம் நான் பாட்டி ஆயிட்டேன் சொன்னேன், எல்லாரும் சொல்கிறாங்க நீ பாட்டியானாலும் கண்ணு மாறல, வாய்ஸ் மாறல, நீ அப்படியே இருக்க, ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குற, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறாங்க. இதுதான் எனக்கு ரொம்ப பிளெஸிங்ஸ்க்கா, எல்லோட உங்களோட பிளெஸிங்ஸ், எல்லாரோட பிளெஸிங்ஸ்னால தான் என்னோடய வாழ்க்கை நல்லா இருக்குது. எங்கள் ஹஸ்பண்ட் என்ன இங்கே இல்லை, இங்கே தான் வைப்பார், அது மாத்திரம் சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஹலோ கேபிடிவி நேயர்களே, அங்கே இருக்கிற ஏதாவது ஆண்கள் இருந்தால் புரிஞ்சுக்கோங்க, இவங்க ஹஸ்பண்ட் இங்கே வச்சுருக்காரு, அட்லீஸ்ட் நீங்கள் இங்கே வச்சுக்கோங்கப்பா ப்ளீஸ்ப்பா, ஓகேயா? அதே மாதிரி இன்னொன்றும் சொல்லணும், அதாவது குழந்தையாக வந்து நடிக்கும்போது சி வென்யூ ரொம்ப ரொம்ப லட்டு, அதாவது அந்த படங்கள் வந்து அற்புதமான படம், நான் எப்போவுமே ஃபீல் பண்ணியிருக்கேன், என்னை விட நீ பெட்டர் ஆர்டிஸ்ட்னு சொல்லி. ஓ ஜென்யூனாக சொல்கிறேன், ஜென்யூனாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு நல்ல நல்ல படங்கள்லாம் நான் கொஞ்சம் ஒரு 7 வயசு 6 வயசு அது குழந்தை, ஓகே நெஞ்சிருந்தாலையும் ரொம்ப சின்ன வயசில் கிடச்சிது, பட் அதுக்கப்புறம் படங்கள்லாம் கொஞ்சம் நான் வளர்ந்து வளர்ந்து தான் பண்ணேன். ஸோ கொஞ்சமாவது எனக்கு தெரியும் லைட் எங்கேருந்து வருது, கேமரா எங்கே ஃபேஸ் பண்ணுறது தெரியுமா? அது சின்ன பிள்ளை நிஜமாவே வருமா எனக்கு, அதை பார்த்து தான் அவர் பஞ்சு அப்படியே பண்ணு அப்படின்ட்டார டேரக்டர் சார், அதனால் நான் ரொம்ப திக்னாங்க நேரம் தான் டேரக்டர் சார் அப்படின்ட்டு போவேன் நான், அதனால் அதை அப்படியே வச்சாங்க. பட் அந்த படங்களில் வந்து அதுவும் இன்னொரு படம் இருக்கேன், அந்த 3 திருடங்க, அது என்ன படம்? குழந்தைக்காக, அதுக்கு தான் நேஷ்னல் அவார்டு. அது வந்து தெலுங்கு தமிழ் ஹிந்தி, தமிழில் ஹிந்தியில் வந்து பப்பிமா, அங்கே சுந்தரராஜன் சார், ராம்தாஸ், அசோகன் சார், அது அவங்க எல்லோரும் கேட்குறாங்க எப்படி உங்களுக்கு பயம் இல்லையா, பயம் இல்லையா? அது அவங்க ஆர்டிஸ்ட்டுன்னு எனக்கு தெரியவே தெரியாது அந்த வயசு இல்லையா. ஸோ வீட்டு நம்மலாம் எக்ஸ்கர்ஷன் மாதிரி, பப்பிமா இருந்தால் நான் பப்பிமா வீட்டில் கூட நான் போயிருந்தேன், அவங்க 3 சிஸ்டர்ஸு, அவங்க தம்பி ஒருத்தர் இருக்காங்க சோபனாவுடைய அப்பா, அவங்களெல்லோட நான் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்றது எல்லாம் செஞ்சு அந்த மாதிரி தானே இது கூட இருந்தேன். சரி ஒரு வாட்டி என்ன செஞ்சாங்கன்னா, என் டி ராமராஜ் சார் மாத்ருதேவத்துக்கு வந்து ஷூட்டிங்கில் உட்காந்துட்டு இருக்கு, நான் அவர் இன்னும் வரல, எல்லோரும் அவரை வந்தோடனே சார் எல்லோரும் சாவித்திரமோடு எல்லோரும் எழுந்திரிச்சு உனக்கு நான் கேட்டேங்க பிரேமலு பெள்ளிலு ஷூட்டிங் அந்த அம்மாவோட 4 படம் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் வயசு வந்த பிறகு பிரேமலு பெள்ளிலு நான் இப்படியே பார்த்துக்கிட்டு போயிடுறாரு, யாரு என்டிஆர் சார், என்ன இது இந்த குழந்தைன்னு சொல்லி வந்து சாவித்ரி மேம், ஹே பெத்தவாளி வெளுத்துட்டே எந்துக்கு பெரியவங்க இல்லையான்னு, அவரும் மேக்கப் போட்டுக்கிறாரு நானும் மேக்கப் போட்டுக்கிறேன், இதில் என்ன பெருசு, நான் சின்ன பாப்பா அவர் பெரிய ஆக்டர், அந்த எழுந்திருக்கணுமா, நான் எனக்கு ஒரு சேர் இருக்கு இல்லையா அதனால தான் உட்காந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசினேனா, அதெல்லாம் சாவித்ரி அம்மா சொல்லி சொல்லி சிரிச்சு எனக்கு நிஜமாவே ஐயோ இப்படி கூட செஞ்சேனா நானே எனக்கு தெரியலையே. அப்புறமா எனக்கு ஒரு நிக் நேம் சந்திரபாபு மாமா வாலு, ஏன்னா ஒரு குதிரை அதோட வாலு, அதாவது என் பெயரெல்லாம் வாலு வச்சுருக்காங்க, முத்துராமன் மாமா எல்லாமே அப்போல்லாம் மாமா, எல்லாரும் மாமா தான், சார் ஒன்றும் அண்ணா இல்லை மாமா, மாமா எனக்கு எல்லாருமே மாமா, ஏன்னா அம்மாவை எல்லாருமே அக்கா அக்கான்னு கூப்பிடுவாங்க, மாமா மாதவன் சார் கூட டைரக்டர் மாதவன் சார், இவங்க எல்லாருமே உனக்கு பயமே இல்லைடா கண்ணான்னு சொல்லுவாங்க, ராமரத்னே ராமநடி கூட மாதவன் சார் தான், சார் தான். அப்புறமா ஏ பி ராகன், ஏ பி நாகராஜன் சார், அவருக்கு என்ன படம் கிருஷ்ணலீலே, ரெண்டு படம் எடுத்துக்கிறாங்க கிருஷ்ணலீலால, அதுல குட்டி கிருஷ்ணன், குட்டி கிருஷ்ணன் அதெல்லாம் மாச பிரபாகரும் கூட, இல்லை அதில் வந்து மாஸ்டர் பிரபாகரன் இல்லை, மாஸ்டர் பிரபாகரன் வேறே படத்தில் நான், அவங்க வந்து சேலம் தியேட்டர்ஸ் அவங்க படம் எடுத்திருக்காங்க, நான் அண்ணன் தங்கச்சியா லக்ஷ்மியா அம்மா, லக்ஷ்மி அம்மா சின்ன வயசில் நான் செஞ்சுருக்கேன், ஒரே படம் தான் பிரபாகரோட, ஆனால் சுமதி நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல படம், நிறைய படம், திருடன், அப்புறமா அப்பா டாட்டா, தர்வாத
ஸோ லாஸ்ட்டில் ஒரு படம் எடுத்து பண்ணியிருக்கோம் நானும் சுமதி தெலுங்கு படம், அது நின்று போயிடுச்சு. ஸோ அது ரிலீஸ் ஆகல. ஆக்சுவலி நீங்கள் எல்லாம் டைம் இருந்தால் இதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான், நீங்கள் வாங்கி பாருங்கள். எல்லோரும் யூடியூப்பில் போய் பாருங்கள், எவ்வளோ நல்ல படம்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா கதை அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த படத்துலையோ இந்த குழந்தை உயிர் கொன்னும் ஆகிடக்கூடாதுன்னு நமக்கு தோணும். அந்த சித்தியில் இதை அடி வாங்கும்போது நமக்கு பாவமாக இருக்கும். துப்பு துப்பு இல்லை, ரொம்ப நல்ல சீன்ஸு. அந்த பப்பிமா அடித்தா கேட்கவே வேணாம், நல்லா சொல்லி சொல்லிட்டு போட்டுருவாங்க. என்ன பண்ணா அப்படியே பாசத்தோடு கட்டி அனுப்பிச்சுக்குவாங்க. அந்த பாசமே போதுமேக்கா. அது இதான் சொல்கிறேண்ணே, அவங்க இறந்து போனதை நான் கேள்விப்பட்டு அன்றைக்கெல்லாம் நான் சாப்பிட்றதே இல்லை. அப்புறமா என்டிஆர் சார் அவங்க இறந்து பாருங்க, எது இந்த மாதிரி நம்ம ஃபீல்டு. இப்போ வந்து எஸ்பி பாலு சார் அண்ணன் கூப்பிட்றது ஃபஸ்ட்டு பாலு அண்ணன் ரொம்ப இன்னம்மா. நானும் நீயும் தங்கச்சி, அண்ணன் தங்கச்சின்னா எல்லாரும் ஒத்துக்குவாங்க. ஷைலு ரொம்ப சன்ன. எனக்கு பாலு சார்து வந்து எனக்கு என்னென்னா, எனக்கு ஒரு அவர் இறந்த போது எனக்கு ஒரு அற்புதமான ஒரு ஃப்ரெண்டு. ஏன்னா எனக்கும் அவருக்கு ஒரே டேட்டில் தான் வந்து பக்கத்து பக்கத்தில் பிறந்தநாள் வரும். ஸோ அதனால் எங்கள் வீட்டுக்கு அந்த டேர்னிங்கில் தான் அவருடைய வீடு. ஸோ அடிக்கடி மீட் பண்ணுவோம், பேசுவோம், நிறைய விஷயங்கள். அவர் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுலேருந்து நிறைய டூரு, இந்த ஸ்டார் நைட்லாம் நிறைய அவர் கூட போயிருக்கேன். ஆனால் கடைசி கடைசியாக ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்படி கஷ்டப்படும் போது நான் பகவான்கிட்ட கேட்பேன், ஒன்று அவரை புழக்கி வச்சிரு, இல்லையா அவர் எடுத்துகிட்டு போயிடுங்க. அவர் படுற கஷ்டம் டெய்லி பேப்பரில் ஒவ்வொன்றா போடுறாங்களா, இங்கெல்லாம் டியூப் எல்லாம் போட்டாங்க, போட்டு அவர் சஃபர் பண்ணுறாரு அவர் அப்படின்னும் போது, ஒரு பாடகருக்கு நான் மறுபடியும் பாட முடியாது அப்படிங்கிறத விட ஒரு பெரிய தண்டனை வேறு எதுவுமே இல்லை. இல்லை இல்லை, இன்னைக்கு வந்துடுவார், வெளியில் வந்துடுவார், வந்துடுவாருன்னு சொல்லி சொல்லி நம்மளை ஒரு நம்பிக்கை மேலே வச்சுட்டு ஒரே வாட்டி அந்த சேட் நியூஸ் வந்த பிறகு நான் ரொம்ப முடியல, மறக்கவும் முடியலையே. அவர் இறந்தது நம்ம ஞாபகம், இப்போ கூட நம்ம சொல்லறத அவங்க இறந்து இல்லைன்னு சொல்லி, இல்லைன்னா அவர் இருந்திருக்காரு, இங்கே தான் இருக்காரு. அவர் அதான் பாடகர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, அவங்க இல்லைனாலும் அவங்களுடைய பாட்டு ஒழிச்சுக்கிட்டே இருக்கல. இன்னைக்கு எல்லார் வீட்லயும் சாமி பாட்டு காத்தால போட்டாங்கன்னா, பாலு சார் எத்தனை பாட்டு, எந்த கடவுள்ல பாடலாம், கணபதி, அண்ணாமலையார், அந்த சைட்ல அவர் பாடின அண்ணாமலையார் பாட்டெல்லாம் சூப்பர் பாட்டு. கர்நாடகா சைடு போனாலும் அவர் பாட்டு, எல்லா கோயிலையும் பாலு சார் பாட்டு தான் பாடிட்டு இருக்கோம். ஆந்திரா வந்தாலும் அவருடைய பாட்டு தான் பாடிட்டு இருக்கோம். பாட்டே இல்லைக்கா, யாராவது நல்லா பேசினோம்னா அவரு அவங்களோட ஏதோ உறவு மாதிரி பேசிடுவாங்க. நான் பாடுத்த தீயா ஃபஸ்ட்டு நான் என்னோட கல்யாணம் ஆன பிறகு அவர் வந்து பேபிராணி இருக்கு, எனக்கு எப்படியாவது வரணும்னு சொல்லி, அப்போ எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு என்னை கூட்டிட்டு போயிருந்தாங்க. சரி, அங்கே போனோடனே இப்படி ரெண்டு கையில் வச்சு என்ன அனுப்பிச்சுட்டேன், எப்படிமா இருக்க, ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குடா, என் பாப்பா என் டாட்டரை கூட்டிகிட்டு போனேன். அம்மா அம்மா மாதிரி நீ நல்லா வளரணும், நல்லா இருக்கணும். அம்மா எப்படி எப்படி தெரியுமா உங்கள் அம்மான்னு என் டாட்டருக்கு சொல்லும்போது நான் எனக்கு கண்ணில் தண்ணியாக வந்துடுச்சு. அப்படி ஒரு நம்மளால் நம் எதுவுமே செய்ய முடியலையே, இப்போ அவருக்கு நல்லா இல்லைன்னு தான் பண்ண முடியும்டா. அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது வி கேன் ஒன்லி ப்ரேஸ். நான் ரொம்ப உடஞ்சி போனது வந்து ஸ்ரீதேவியோட எடுத்தும் ரொம்ப ரொம்ப இது. ஐயோ, எனக்கு அஞ்சாறு நாள் ஆயிடுச்சு. ஆமாம், ஜெயந்தா அம்மாவோட இந்த இது நியூஸில் வரும்போது, இல்லை இல்லை எதுமோ நடக்குது தெரியலையே, வெளியில் வரலன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது நியூஸு எனக்கு என்னமோ சைக்கிளை கட் பண்ணிட்டேன் நான், என்னால் இப்போ இந்த உக்ரைன் வார கூட நான் நிறுத்திட்டு பார்க்குறது. எஸ், டெய்லி பார்த்து பார்த்து அதுங்க படுற கஷ்டத்தை சகிச்சுக்க முடியல. கையால அவங்க தயிர் சாதம் அப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதெல்லாம் பிரேமலுப்பள்ளியில் ஷூட்டிங்கில் இந்த அவுட்டோர் ஷூட்டிங், அவங்க கார்ல ஏசி, நான் வந்து நான் ஏசி, அப்போ எல்லாம் எங்கே ஏசி காரு, வந்து இங்கே உட்காருமான்னு சொல்லி உட்காந்து நல்ல பழம் எடுத்து பழம் எடுத்து அப்படியே எடுத்து ஊட்டி கொடுக்கும்போது எனக்கு எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா, நீ இந்த இந்த குழந்தை ஜெயலலிதா குழந்தை தான், அந்த அங்கே இருக்க பப்ளிக் எல்லாம் அடே கடவுள், எங்கள் அம்மா இல்லை 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 என் குழந்தை. இதே மாதிரி எல்லாரும் ஜெயலலிதா குழந்தைன்னா எல்லாம் நம்புகிறாங்கன்னு சொல்லி கட்டி பிடிச்சி ஒரு ஃபோட்டோ எடுத்து
ஏன்னா இப்ப இருக்கிற ஆடியன்ஸுக்கு வந்து ஜெயலலிதாக்கா வந்து ரொம்ப ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆன விஷயம்தான் வந்து நிறைய ஞாபகத்தில் இருக்கும். நம்ம அவங்களோட ஆத்மார்த்தமா நம்ம பழகினதுனால இதே ஹைதராபாத்ல சாரதி ஸ்டுடியோல ஆஸ்தி பருகுல் ஷூட்டிங் நான் இருக்கேன். அதுல நைட்டு வந்து ஷூட்டிங் முடிச்சு 6 மணிக்கு பேக்கப் ஆன உடனே மொட்டை மாடி வெயில்னா வெயில், அதனால அந்த மொட்டை மாடியில நிறைய ஐஸ் பிளாக்ஸ் வச்சிருவாங்க கூலாகிறதுக்கு. சாரதி ஸ்டுடியோ ஸோ அதோடைய மாடியில எல்லாரும் மாடியில தான் எல்லாருக்கும் அந்த ஸ்டாண்டிங் என்னது சாத்துக்குடி ரசம் அவங்க புக் எடுத்து படுத்துக்கிட்டே இருப்பாங்க, நம்மளோட பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு பழம் எடுத்து நமக்கு வாயில வைக்காங்க. இதுதான் வேலை. இல்லை ரொம்ப பொறுமை கூட. ஏன்னா நம்ம ஒரு குழந்தைங்கள நிறைய கேள்வி கேட்போம். நான் ரொம்ப கேட்பேன், இந்த ஏன் ஸ்டார் இப்படி வானத்தில் வந்தது, இங்கே துருவம் இருக்குங்கிறாங்க, துருவ நட்சத்திரம் எங்கே இருக்குது, இப்படி எல்லாத்தையும் உங்களை நோன் கேட்டுகிட்டே இருப்பேன். நான் கேட்டேன்னா உங்கள் பேர் என்ன, ஜெயாவா லலிதாவா? விஜய லலிதான்னு ஒன்று இருக்காங்களே, நீங்கள் என்னன்னு கேட்டேன்னா சிரிச்சுக்கிட்டு என் பேர் ஜெயலலிதா தான், எங்கள் அம்மா வச்ச பேர். உனக்கு யார் வச்சாங்க பேபி ரானா? எங்கள் அம்மா சொன்னாங்க கேஎஸ் கோபாலகிருஷ்ண சார் வச்சாங்களாம். படத்தில் பயங்கர பிஸியாக இருந்துட்டு திடீர்னு கல்யாணம் பண்ணி இப்படி எதுவுமே கிடையாது, கான்டாக்டே கிடையாது, ஃபுல் ஹவுஸ் ஒய்ஃப்னா எப்படி அந்த சேஞ்ச்? இதுக்கெல்லாம் காரணம் ஃபஸ்ட்டு சாவித்ரி அம்மா தான். என்னத்தை சொல்லுறதுங்களுக்கு தான் தெரியல, இந்த சென்னையில் வேண்டாம், சினிமா வேண்டாம், கண்ணு பார்த்தாவே எடுத்துன்னு போயிடுவாங்க. எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் போய் வேறு வேலை பார்த்துட்டு வந்தால் டிஃபன் சாப்பிடாம உட்காந்துருப்பாரு. என்னங்க இன்னும் சாப்பிட்லையான்னு கேட்டால் இல்லை இல்லை நீ வா சேர்ந்து சாப்பிட்லாம். அந்த மாதிரி அவங்கள எங்கே விட்டுட்டு சாப்பிட்டா அவங்க சாப்பிடாமல் போயிடுவாங்களோன்னு சொல்லி அவரும் வந்து வெயிட் பண்ணி இவங்களோட சாப்பிடுவாராம். அதே மாதிரி சாவித்ரிமா விட்டு கோலு எல்லாம் மீட் பண்ணுவோம் நம்ம அக்கா வீட்டில், ரொம்ப அழகா கொலு வைப்பாங்க அங்கே. அப்புறமா ஜெமினா அம்மா வீட்டில் பொம்மன் கொலு, அங்கே சுலக்ஷனா ஸ்ரீதேவி எல்லாம் வந்துருக்காங்க. தசார படத்தில் வந்து பாம்பு வந்து என்னை கடிச்சிட்டு போயிடணும், அது போக மாட்டேன். என்னை சுற்றி அழு கேஎஸ் கோபாலகிருஷ்ண மாமா வந்து கட்டிட்டு சொல்லிட்டு பாம்பை எடுக்கிறாங்க. எடுக்கும்போது சரி சரி நான் கண்ணு முடிந்தே இருந்தேன், எடுத்த பிறகு அது என்ன சுற்றி அவங்களே சுற்றிச்சு. For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.